தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு வந்து நமக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்றது இன்னையோட நமக்கு முடியுது. அதாவது ஜூலை 12ஆம் தேதி என இன்னையோட நமக்கு லாஸ்ட் டேட் முடியுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 35,000 மேற்பட்ட மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கிறத ஒரு தகவலும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சீட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு 5,050 மேலே கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இதில் வந்து போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 மாணவர்களுக்கு மேலே இதில் போட்டிடுறாங்க. எல்லாருக்குமே வந்து சீட்டு கிடைக்குமா அப்படின்றது நிச்சயமாக இருக்காது. இதை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நீட் ஸ்கோர், அவங்களுடைய ரேங்கை பொறுத்து தான் எல்லாமே மாறுபடும். இதற்குரிய கவுன்சிலிங் ப்ராசஸ் நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இந்த மந்த்து வந்து 3rd week கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி, சாய்ஸ் லாக் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதம் 3rd week அது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நமக்கு ரேங்க் லிஸ்ட் அப்படின்றது 16ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வெளியே வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வருகின்ற 16ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வெளியே வந்ததுன்னா, அதுக்கப்புறம் ஒரு 5-6 நாட்கள் கடந்து நமக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் திரும்ப ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. திரும்ப நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க, சாய்ஸ் லாக் பண்ண போகிறீங்க, பேமெண்ட் கட்டிட்டு அடுத்தடுத்த ப்ராசஸை பண்ண போகிறீங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆல் இண்டியா கோட்டா அடுத்தது. இந்த ஆல் இண்டியா கோட்டா எப்போ நமக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜூலை 15 ஓப்பன் ஆகுது. ஆல் இண்டியா கோட்டா ஜூலை 15 ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 16ஆம் தேதி தமிழ்நாட்டோடைய ரேங்க் லிஸ்ட் வெளியே வருது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பக்கம் தனியாக நடந்துட்டுருக்கு. பேரலெல்லாம் நமக்கு ஆல் இண்டியா கோட்டா 15ஆம் தேதி ஓப்பன் ஆச்சுன்னா, அப்பையிலேருந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணுற ப்ராசஸை ஆரம்பிக்கலாம். தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் டைம் கொடுக்குற மாதிரிலாம் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீங்கள் நீட்டு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, அதில் ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு, யார் யார் என்ன ரேங்க்னு சொல்லிட்டு அந்த ரேங்கை வச்சு தான் கவுன்சிலிங் உங்களுக்கு நடக்க போகுது ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும். அதனால் 15ஆம் தேதி அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உடனே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு சாய்ஸ் லாக் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், மாப் அப் ரவுண்ட், அதுக்கப்புறம் ஸ்டே வேக்கன்சி எல்லாமே அதுலேயும் நடக்க போகுது. ஸோ பேரலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து அந்த ஆல் இண்டியா கோட்டா ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிற நேரத்தில் தான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலோடய ஃபஸ்ட் ரவுண்டு என்பது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ப்ராசஸ் ஆனது நடக்க போகுது. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பண்ணுங்கள். ரேங்க் லிஸ்ட் நமக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் யார் என்ன ரேங்க் வராங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ப்ரெடிக்ஷன், கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுப்போம். அது மேக்ஸிமம் எக்ஸாக்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.